பிளஸ் டூ பொதுத் தேர்வு தொடங்கிய நிலையில் முதல் நாளான இன்று மொழிப்பாடம் தேர்வு எழுதிவிட்டு மாணவ மாணவிகள் தேர்வு மையங்களிலிருந்து வெளியே வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முனாஃபிடம் கேட்போம். வணக்கம் முஃபா, முதல் நாள் தேர்வு குறித்து மாணவர்களின் கருத்து என்ன, அது குறித்து தகவல் சொல்லுங்க. நிச்சயமாக ஆனந்தி, பிளஸ் டூ பொதுத் தேர்வு இன்று முதல் மொழி பாடமாக துவங்கியது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை 410 பள்ளிகளில் சுமார் 160 தேர்வு மையங்களில் இந்த பிளஸ் டூ தேர்வானது நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக தற்போது நாம் நிற்கக்கூடிய பகுதி சென்னை எழும்பூரில் உள்ள பிரசிடென்சி மகளிர் கல்லூரி தான் நின்று கொண்டிருக்கிறோம். மாணவிகள் மிகுந்த ஆர்வத்துடன் தேர்வு எழுதிவிட்டு தற்போது நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்போம். மேடம் வணக்கம். மேடம், இன்னைக்கு தேர்வு எழுதியிருக்கீங்க, எப்படி பார்க்குறீங்க, எப்படி தேர்வு எழுதியிருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் ப்ளஸ் டூவில் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்கோம். நியூ சிலபஸ்னால நாங்கள் ரொம்ப டென்ஷனாக இருந்தோம். எப்படி கொஸ்டின் பேப்பர் வரப்போகுது, எல்லோரும் ரொம்ப சீரியஸாக சொன்னாங்க, ரொம்ப டஃப்பாக வரும், ரொம்ப இன்வெர்ட்லேருந்து நிறைய கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அப்படிலாம் இல்லை, தமிழ் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து எதுவுமே கேட்கல, எல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஈஸியாக இருந்தது. நாங்கள் வந்து இவ்வளோ ஈஸியாக இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல. இதே மாதிரி எல்லா எக்ஸாமும் ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு டென்ஷனாக இருந்தது, தமிழ் எக்ஸாமே நம்ம நல்லா எழுதலைன்னா எப்படி மற்ற எக்ஸாம் எழுத போகிறோன்னு. தமிழே நாங்கள் ரொம்ப நல்லா எழுதியிருக்கோம், அதனால மற்ற எக்ஸாமே நாங்கள் நல்லா எழுதுவோன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. தமிழ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இன்றைக்கி. மேடம் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ புதிய பாடத்திட்டத்தில் தான் இந்த ஆண்டோடைய எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, இந்த ஆண்டோட இந்த தமிழ் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது உங்களுக்கு? இது ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. நாங்கள் நினச்சோம் வந்து தமிழ் ரொம்ப கஷ்டமாக கேட்பாங்க, இதுவே கொஞ்சம் டஃப்பாக்கி விட்டுருவாங்க அப்படின்னு. ஆனால் வந்து இது எதுவுமே பண்ணல, அதனால கொஞ்சம் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு இன்னொரு கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்கு. நாங்கள் வந்து அடுத்தடுத்த எக்ஸாம் வந்து டஃப்பாக கேட்டாலும் ஓரளவுக்கு எங்களால் முயற்சி பண்ணி எழுத முடியும் அப்படின்னு. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து இது வந்து எங்களுக்கு புதுசாக இருந்தாலும் நாங்கள் எப்பயுமே எழுதுகிற மாதிரி தான், நாங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணதுனால இது எப்பயுமே எழுதுகிற மாதிரி தான் இருந்துச்சு எக்ஸாம்ஸ். நிச்சயமாக ஆனந்தி, நீங்களே கேட்கலாம், அந்த புதிய பாடத்திட்டத்தில் முதல், அதாவது இந்த ஆண்டு முதல் 600 மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதினர். தமிழ் தேர்வு இன்று நடைபெற்றது. மாணவிகள் சிறப்பாக எழுதியுள்ளதாகவும், வரும் தேர்வுகளில் இதே போன்று வினாக்கள் இருந்தால் எளிதாக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனந்தி, தகவலுக்கு நன்றி. முனாஃப், இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.